இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலம்ல வந்து ஷட் டவுன் ஒர்க் எடுக்கும்போது என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும், அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து என்னங்கிறத பாக்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போறது முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து காலம் வந்து ஷட் டவுன் ஒர்க். ஷட் டவுன் வந்து எப்போ பண்ணுவாங்க? ஷட் டவுன் வந்து நிறைய டைப் இருக்குங்க. எமர்ஜென்சி ஷட் டவுன் வரும், டேன் அரவுண்ட் வரும். இதில் வந்து நம்ம இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம்னா, டேன் அரவுண்ட் ஷட் டவுன், அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு ஒன்ஸ் வந்து இந்த ஷட் டவுன் வந்து பண்ணுவாங்க. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளான்ட் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஷட் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய மேஜரான ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அதில் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லைன்னா இன்ஸ்பெக்ஷனுக்கு வேண்டி ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வரும்போது அதை வந்து பண்ணுவாங்க. மேஜராக பார்த்தீங்கன்னா, டேன் அரவுண்டில் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அதை வந்து ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணதாக இருந்தால் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அதில் கூடிய இன்டர்னல்ஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த இன்டர்னல்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா, அதாவது சிலது வந்து டேமேஜ் ஆகிருக்கும், அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவாங்க. அது எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஒர்க்கு, அதாவது ஒரு ஷட் டவுன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்ப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து ப்ரீ ஒர்க்கு, இன்னொன்று மொபிலைசேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப் எக்ஸிக்யூஷன், ஜாப் கம்ப்ளீஷன், அப்புறம் ஹேண்ட் ஓவர். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஆப்ரேஷன் டீம்ல இருந்து மெயின்டெனன்ஸ் டீமுக்கு வந்து காலம் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. ஹேண்ட் ஓவர் எப்படி பண்ணணுங்கிறதுக்கான ஆப்ரேஷன் வந்து மெயின்டெனன்ஸுக்கு ஹேண்ட் ஓவர் எப்படி பண்ணுவாங்கங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த இதுவரைக்கும் அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதை ஹேண்ட் ஓவர் கொடுப்பாங்க. அந்த டேன் அரவுண்ட்னு சொல்லும்போது எப்படின்னா, பக்காவை வந்து எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணி மெயின்டெனன்ஸ், அதாவது நம்ம டேன் அரவுண்ட் மெக்கானிக்கல் டீமுக்கு வந்து அவங்க தந்துடுவாங்க. அதாவது டேன் அரவுண்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலம் வந்து ஆல்ரெடி எல்லாமே க்ளீன் அப்பு எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு ஒர்க்குக்கு ரெடியாக இருக்கும். அந்த ஒர்க்குக்கு ரெடியாக இருக்கக்கூடிய கண்டிஷனில் தான் நம்மளுக்கு தருவாங்க. ஓகேங்களா? அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீ ஒர்க்குன்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காலமில் வந்து என்ன ஜாப் எடுக்க போகிறோம், அதாவது ஸ்கோப் ஆஃப் ஜாப்னு சொல்லுவாங்க. இந்த ஜாப், அதாவது இந்த காலத்தில் இந்த ஜாப் பண்ண போகிறோன்னா அந்த ஸ்கோப் வந்து நம்ம வாங்கணும். வாங்கிட்டு அதில் என்னென்ன மென்ஷன் பண்ணிக்காங்கன்னு படிச்சுட்டு அதுக்கு அந்த மாதிரி தான் பண்ணணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தாலுமே ஒரு காலத்தில் வந்து ஷட் டவுன் ஆக்டிவிட்டிஸ் பண்ண போகிறதா இருந்துச்சுன்னா, காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேனுவல் என்ட்ரி இருக்கும். அந்த மேனுவல் என்ட்ரி வந்து பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத முதல்ல பார்க்கலாம். சைட்டில் வந்து சைட் விசிட் பண்ணணும். சைட் விசிட் பண்ணிவிட்டு அதில் வந்து எத்தனை மேன்வே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் எத்தனை வெண்டு வருதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த இடத்துல வந்து ஸ்கஃபோல்டிங் பண்ணணும், நம்மளுக்கு வந்து எந்தெந்த இடத்துக்கு ஸ்கஃபோல்டிங் தேவை, அப்புறம் டூல்ஸ் வந்து என்னென்ன டூல்ஸ்லாம் தேவைப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிரெயின் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன தேவை, எத்தனை டன் கிரெயின் தேவை, அப்புறம் வந்து இந்த கிரெயினை வந்து எங்கே பார்க் பண்ணணும், எங்கே மவுண்ட் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய வேலைக்கு வந்து யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீ ஒர்க்கில் வந்து ஃபஸ்ட் வந்து செட்டப் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்பேஸு, அப்போ ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கை பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து என்ன ஒர்க்கு பண்ண போகிறோம் தெரிஞ்சிடும். அப்போ அந்த ஒர்க்குக்கு தேவையான ஸ்பேர்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்கணும். அதனால பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பேர்ஸ் எல்லாமே இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். இந்த மேன்வேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேன்வேஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன டைப் மேன்வேன்னு பார்க்கணும். அதாவது சில மேன்வேல பார்த்தீங்கன்னா டிவிட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுனா தேவையில்லை. சிலதில் பார்த்தீங்கன்னா செயின் பிளாக் போட்டு தான் அந்த வந்து மேன்வே வந்து இறக்க வேண்டியிருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, அது இந்த மேன்வே வந்து என்ன டைப் ஆஃப் மேன்வேன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேன்வேல வந்து ஸ்பைகார்டு மேன்வேயா இல்லைன்னா எண்டபிள்ளைண்டு மேன்வேயான்னு சொல்லி பார்க்கணும். ஸ்பைகார்டு மேன்வேயாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சில டைம் இந்த ஸ்பைகார்டில் வந்து உங்களுக்கு ரோப் சுற்றி இருப்பாங்க, கேஸ்கட்டுக்களை ரோப் சுற்றி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ரோப் வந்து அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே கேஸ்கட்ஸு எல்லாமே அவைலபிலிட்டிஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்து வச்சுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வென்டிலேஷன் சிஸ்டம், அதாவது மேன் வந்து ஒரு மேன் பவர் வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேஸ் டெஸ்ட் பண்ணி ப்ராப்பராக வென்டிலேஷன் வந்து நம்ம கொடுக்கணும். அந்த வென்டிலேஷன் வந்து கொடுக்கும்போது எந்த மேன்வே ஓப்பன் பண்ணணும் அது எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கணுங்க. ஏன்னா மேன் என்ட்ரி வந்து காலத்தில் வந்து மேன் என்ட்ரி எப்படி பண்ணுவாங்கன்னா, டாப்பு மேன்வே ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருந்தால் பண்ணுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு இனிஷியலாக மேன் பவர் வந்து உள்ளே இறங்கும்போது டாப்பில் இருந்து தான் பாட்டமுக்கு வரணும். இதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா?
அப்போ ப்ரீ ஒர்க்கில் என்னென்ன பார்ப்போம், ஃபஸ்ட் வந்து சைட் விசிட் போவோம். சைட் விசிட் போயிட்டு வந்து ஆப்ரேஷன் வந்து ப்ராப்பராக வந்து எல்லாத்துலேயும் டேக் போட்டிருக்காங்களா, க்ளீனிங் பண்ணியிருக்காங்களோன்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துக்கு வந்து ஸ்கஃபோல்டிங் தேவை, அந்த ஸ்கஃபோல்டிங் வந்து எத்தனை ஸ்கஃபோல்டிங் வேணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேன்வே, எந்தெந்த மேன்வேஸ் வந்து ஓப்பன் பண்ணணும்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் சிஸ்டம், எந்த இடத்துல வந்து வென்டிலேஷன் சிஸ்டம் வைக்கணும்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்க்யூ பிளான், ஒரு மேன் என்ட்ரி ஆகிட்டு அதுக்கு அங்கே ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு எந்த வழியாக ரெஸ்க்யூ பண்ணணும், அதை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகணும், எந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வரணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்து வச்சுப்பாங்க. ஸ்பேர், என்னென்ன ஸ்பேர் தேவைப்படும், அதுக்கு வந்து அதை எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது வந்து ப்ரீ ஒர்க்கு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபிலைசேஷன், இந்த காலத்தில் வந்து என்ன ஒர்க்கு பண்ண போகிறோம், அதுக்கு எவ்வளோ மேன் பவர் தேவை, அது வந்து என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் தேவை, அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மொபிலைசேஷன் பண்ணணும். அதாவது இப்போ கேஸ்கட்ஸு, ட்ரேஸு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருக்கும்போது அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மெயின் ஸ்டோர்லேருந்து நம்மளுடைய லோக்கல் ஸ்டோருக்கு வந்து வந்திருக்கணும். அதாவது ஃபீல்டில் வந்து ஸ்டோர் வச்சுருப்போம், அந்த ஸ்டோருக்கு மொபிலைசேஷன் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரெயின், இப்போ வந்து எத்தனை நாட்கள் நடக்கும் சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பிளான் இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு என்டையர் ஒர்க்குக்கு வந்து க்ரெயின் ஆக்டிவிட்டீஸ் தேவையா, ஹைட்ரா தேவையா சொல்லிட்டு அதை டிசைட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து 12 ஒரு க்ரெயின் வேணும்னா அந்த க்ரெயினை எங்கே மவுண்ட் பண்ணணும், அந்த டீட்டெயில் எல்லாம் பண்ணிக்கிட்டு க்ரெயினை வந்து மொபைலைசேஷன் பண்ணணும் ஃபீல்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறதுக்கான மேன் பவர், என்னென்ன ஒர்க்கு தேவை நடக்க போகுது, அந்த ஒர்க்குக்கு என்னென்ன மேன் பவர் தேவை, அதாவது ஹார்ட் ஒர்க் நடக்க போதாக இருந்துச்சுன்னா அந்த ஹார்ட் ஒர்க்கில் உள்ள டெக்னீஷியன்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஃபயர் வாட்ச் தேவைப்படும். ரெண்டாவது வெசல் என்ட்ரி, எந்த ஒரு ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா வெசலுக்குள்ளே நடக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபைன் ஸ்பேஸ் அட்டண்டர் வந்து தேவைப்படுவார், அது எல்லாத்தையுமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப் எக்ஸிக்யூஷன், ஜாப் எக்ஸிக்யூஷன் சொல்கிறது என்னென்னா ஜாப் வந்து ஃபஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ண போவோம், காலத்தோடைய வெண்டை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து கேஸ் டெஸ்டிங் பண்ணி பார்ப்போம், அதில் வந்து எல்இஎல் வந்து 0 இருக்கணும், HTS 0 இருக்கணும், CO கேஸ் வந்து 0 இருக்கணும். இது எல்லாமே 0 இருந்த பட்சத்தில் நம்ம வந்து பிளைண்டிங் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். பிளைண்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக புது கேஸ்கட் போட்டு தான் வந்து இதை வந்து பிளைண்டிங் பண்ணணும். ஏன்னா ஐலண்ட் கேஸ் ரிஃபைனரியில் எல்லாமே வந்து புதுசு தான் பண்ணணும், நம்மளுக்கு வந்து 0% ஆக்சிடென்ட்டு, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புது கேஸ்கட் தான் யூஸ் பண்ணணும். பிளைண்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பிளைண்டிங் ஆக்டிவிட்டீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேன்வே ஓப்பனிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து எந்த மேன்வே ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளுடைய கிராஸ் செக்ஷனல் வியூவில் வந்து மார்க் பண்ணியிருப்போம், அந்த மேன்வேயை பார்த்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா டாப் மேன்வே தான் ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க, அந்த மேன்வேயை வந்து டீடார்க்கிங் பண்ணிவிட்டு அதை வந்து மேன்வே வந்து ஓப்பன் பண்ணணும். அப்போ மேன்வே ஓப்பன் பண்ணுறது போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது, அதாவது அது வந்து ஹிஞ்சு சப்போர்ட், அதாவது டிவிட் சிஸ்டம் வச்சுருக்காங்களா, இல்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செயின் பிளாக் போட்டு தான் இறக்கணுமோனு சொல்லிட்டு முதல்ல பார்த்துக்கோங்க. இதை பார்த்து முடிச்சுட்டு அதை வந்து டீடார்க்கிங் பண்ணிவிட்டு மேன்வே வந்து டிவிட்டில் இருந்துச்சுன்னா அதை வந்து மூவ் பண்ணி வெளியே எடுத்துவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எத்தனை மேன்வே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டு அந்த மேன்வேஸை ஓப்பன் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா வென்டிலேஷன் சிஸ்டம் கொடுக்கணும், இது வந்து மேன்வே ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கேஸ் டெஸ்டரை கூப்பிடணும், AGT-யை கூப்பிட்டு அவங்க வந்து கேஸ் டெஸ்டிங் பண்ணுவாங்க. கேஸ் டெஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் நார்மல் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வென்டிலேஷன் ஃபிக்ஸ் பண்ணுவோம். வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குங்க, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஃபேன், லெஃப்டி ஃபேன், அந்த ஃபேன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இருக்கக்கூடிய காற்றை வந்து உள்ளே அனுப்புவாங்க, ஓகேங்களா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த ஃபேன் சிஸ்டம் இருக்குது, இன்னொன்று வந்து எஜெக்டர் சிஸ்டம் இருக்குது, இந்த ரெண்டும் வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா HVAC, அதாவது போர்ட்டபிள் HVAC சிஸ்டம் இருக்கும், அந்த சிஸ்டத்தில் வந்து உங்களுக்கு டக்ட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் காலத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து உள்ளே வந்து அதிகமாக ஹீட் ஸ்ட்ரெஸ் வந்து ஆகாது, ஓகேங்களா. இது வந்து வென்டிலேஷன். வென்டிலேஷன் முடிஞ்சாச்சு, நம்மளுடைய பிளைண்டிங்கும் முடிஞ்சாச்சு, ஓகேங்களா. அப்போ அப்புறம் இன்னொரு கேஸ் டெஸ்ட் பண்ணுவோம், மேலேருந்து எல்லா மேன்வேயும் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு மேன்வேலையும் போயிட்டு கேஸ் டெஸ்ட்டை வச்சு கேஸ் டெஸ்டிங் பண்ணிடுவோம். டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எல்லா பேராமீட்டர்ஸுமே 0 இருக்கணும், 0 இருந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து மேன் என்ட்ரிக்கு அலோ பண்ணணும். மேன் என்ட்ரிக்கு அலோ பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃபஸ்ட்டு
இன்ஸ்பெக்டர் போவார். அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து சேஃப்டி சர்டிஃபிகேட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்மிட்ஸு, இதெல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த சேஃப்டி சர்டிஃபிகேட்டில் வந்து அதாவது கன்ஃபைன்ட் ஸ்பேஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகும்போது நம்ம என்னென்ன பண்ணணும், எத்தனை மேன் பவர் உள்ளே போகணும், எவ்வளோ மணி நேரம் இருக்கணுங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மிட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து வேலை பார்க்கணும். அதுக்கு வந்து இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபைன்ட் ஸ்பேஸ் அட்டன்ட் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போ நம்ம வந்து அவங்கள்ட்ட கேட்டுட்டு எத்தனை மேன் பவரு, அதுக்குள்ள லைட்டிங் சிஸ்டம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கா, அப்புறம் உள்ளே போயிட்டு வெளியே வரணும் அப்போ என்னென்ன சிக்னல்ஸ் கொடுக்கணும், எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்ஃபைன் ஸ்பேஸ் அட்டன்ட் வந்து சொல்லிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமிஸ்டர் பிளேட் இருக்கும், அதுக்கு கீழே வந்து ட்ரேஸ் இருக்கும். இந்த ட்ரேஸில் வந்து ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் ட்ரெயிலுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் கீழே போகணுன்னா உங்களுக்கு வந்து மேன்வே ஓப்பன் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு ட்ரேஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேன்வேஸ் இருக்கும். அந்த இன்டர்னல் மேன்வேஸை நம்ம ஓப்பன் பண்ணி தான் நம்ம வந்து உள்ளே போகணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் நம்ம உள்ளே போகும்போது டாக்ஸிக் கிளிப் வந்து யூஸ் பண்ணணும். டாக்ஸிக் கிளிப்பில் வந்து ஃபுல் சார்ஜ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுவளோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணணுங்கிறத இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்ஸ்பெக்டர் வெளியே வந்துட்டார், வந்துட்டு என்ன ரெண்டு ட்ரே வந்து ப்ராப்ளமாக இருக்குது, அந்த ட்ரேஸை வந்து மாற்றணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் ஒரு டீமை உள்ளே எடுப்போம். உள்ளே அனுப்பிட்டு அவங்க வந்து ட்ரேஸை வந்து கழட்டுவாங்க. ட்ரேஸை வந்து கழட்டி பழைய ட்ரேஸை கூட வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் புது ட்ரே வரும். புது ட்ரேயை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெளியே வச்சு மார்க்கப் பண்ணுவோம். அந்த ட்ரே வந்து என்ன டைப் ட்ரேன்னு சொல்லி பார்ப்பாங்க. அதாவது நிறைய ட்ரேஸ் இருக்குது, இதை வந்து எத்தனை வகையான ட்ரேஸ் இருக்குங்கிறதையும் ட்ரேஸ் ரெண்டு இன்டர்னல்ஸ் வருங்கிறது இதுக்கு முன்னால் உள்ள வீடியோஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அதோடய லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். ஓகேங்களா? அப்புறம் ட்ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழைய ட்ரேஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து புது ட்ரே ஃபிக்ஸ் பண்ணணும். புது ட்ரே ஃபிக்ஸ் பண்ணுறம்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் வந்து எத்தனை ட்ரேஸில் வந்து என்ன டைப் ட்ரேன்னு பார்க்கணும். சீவ் ட்ரே இல்லை பபுள் கேப் ட்ரே, இந்த மாதிரி நிறைய டைப் ட்ரே இருக்குது. இந்த ட்ரேஸில் வந்து பபுள் கேப் ட்ரேயாக இருந்துச்சுன்னா வெளியில் வச்சு மார்க்கப் பண்ணிவிட்டு ஹைலிக் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. லீக் எதுவும் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து அதை வந்து உள்ளே கொண்டு வைக்கணும். அதாவது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே, சேவ் ட்ரே எந்த ட்ரையாக இருக்கட்டும், ஃபிக்ஸ்டு வால் ட்ரே எந்த ட்ரையாக வேணாலும் இருக்கட்டும், அதை வந்து உள்ளே வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அதே மாதிரி வெளியே வச்சு நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு மார்க்கப்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்துட்டு கரெக்டானதுக்கு அப்புறம் தான் அதோடய டைமென்ஷன்லாம் அளந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே அதாவது நம்ம ட்ரேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாம்பு வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, போல்ட் நட் போட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸில் வந்து நட்டு வந்து பட் வெல்ட் அடிச்சிருப்பாங்க. அந்த போல்ட்டு வந்து நம்ம வந்து டைட் பண்ணுற மாதிரி இருக்கும், போல்ட்டோடைய ஹெட்டை வந்து நம்ம டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சில இடத்துல வந்து நிறைய இடத்துல வந்து கிளாம்ஸ் வரும், அந்த கிளாம்ஸை ஓப்பன் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். கீழே இருந்து ட்ரேஸை வந்து மேலே வந்து லிஃப்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு அதை வந்து ஒவ்வொன்றா வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த ட்ரே வந்து எங்கே உட்காந்துருக்கும் பார்த்தீங்களா, டிஎஸ்ஆரில் உட்காந்துருக்கும். அதாவது ட்ரே சப்போர்ட்டிங் ரிங்குன்னு சொல்லுவாங்க, டிஎஸ்ஆர்னு சொல்கிறது. இந்த டிஎஸ்ஆரில் தான் உங்களுக்கு வந்து ட்ரே வந்து உட்காந்துருக்கும். இந்த ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஆரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஸ்ட்ரைட் இருக்கான்னு சொல்லிவிட்டு அலைன்மெண்ட் செக் பண்ணணும். அலைன்மெண்ட் செக் பண்ணிவிட்டு அதில் வந்து எந்த கேப்பும் இருக்கக்கூடாது. டிஎஸ்ஆர் டு ட்ரேயில் வந்து எந்த கேப்பும் இருக்கக்கூடாது. அந்த கேப் இருந்துச்சுன்னா அதை பேக்கிங் கொடுத்து அதை வந்து சரி பண்ணுவாங்க. ஸ்லோப் இருந்துச்சுனாலும் பேக்கிங் கொடுத்து ரெடி பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இது அவ்வளோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் கூப்பிடுவோம். இன்ஸ்பெக்ஷன் வந்து பார்ப்பாங்க. இன்ஸ்பெக்ஷன் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து ஃபர்தராக அதை வந்து பாக்ஸ் அப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். அதாவது இன்ஸ்பெக்ஷன் வந்து எப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து இதுதான், அதாவது நம்ம வந்து ட்ரேயை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், வேறு எந்த ஆக்டிவிட்டீஸும் நடக்கலை. இதே இது ஹார்ட் ஒர்க் நடந்துச்சுன்னா அதை வந்து கியூசி வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து அடுத்த ஆக்டிவிட்டீஸுக்கு வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்து பர்மிஷன் தருவாங்க. அதாவது டெஸ்டிங், டிபி டெஸ்ட் பண்ணணுமா, யூடி பண்ணணுமா, ஆர்டி பண்ணணுமான்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும்.
எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கிளியரன்ஸ் வாங்கணும். ஃபைனல் கிளியரன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேன்வே வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். மேன்வே க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து யாராவது இருக்காங்களா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நம்ம மேன்வே வந்து க்ளோஸ் பண்ணுற போகிறோம், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்முடைய ஷடவுன் கோஆர்டினேட்டர் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் இந்த ஒர்க்கு முடிஞ்சிருச்சுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதில் வந்து என்னென்ன டெஸ்டிங் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வரும். இந்த ஃபைனல் கிளியரன்ஸ் பாக்ஸ் ஆஃப் கிளியரன்ஸ்ன்ற சர்டிஃபிகேட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதை பாக்ஸ் அப் பண்ணணும். பாக்ஸ் அப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேன்வேலேருந்து வென்டிலேஷன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து எதாவது ஸ்கஃபோல்டிங் எதாவது போட்டிருந்தாங்க ஸ்கஃபோல்டிங் ரிமூவ் பண்ணணும். கீழே இருக்கிட்டே வெளியில் வந்து அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் ஏதாவது கீழே இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வெளியே எடுத்துருவோம். கிளியை எடுத்ததுக்கப்புறம் க்ளீனிங்கும் முடிஞ்சிடுச்சு, ஃபைனல் பாக்ஸ் அப் கிளியரன்ஸும் வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஏதாவது மேன் பவர் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இன்டர்னல் மேன்வேஸ் அவ்வளோத்தையும் க்ளோஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம், மேலே இருந்து கீழே போயிட்டு ஒவ்வொரு மேன்வேயாக க்ளோஸ் பண்ணிட்டு மேலே வரைக்கும் வந்துடுவோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேன் பவர் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பாக்ஸ் அப் பண்ணுவோம். புது கேஸ்கெட்டு தான் போடணும், போட்டு நம்ம வந்து மேன்வே வந்து பாக்ஸ் அப் பண்ணுவோம். அதில் எத்தனை போல்ட் இருக்கோ அந்த போல்ட்டை வந்து டார்க்கிங் சீக்வன்ஸு அதாவது நம்பரிங் போட்டு டார்க்கிங் சீக்வன்ஸில் வந்து டார்க் பண்ணி நம்ம வந்து ஃபைனல் கிளியரன்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அப்போ முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. இது முடிஞ்சதுக்கப்புறம் கியூசி ஹேண்டில் பண்ணுவோம். கியூசி வந்து பாக்ஸ் அப் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்மிட்டை வந்து க்ளோஸ் பண்ணுவோம். ஃபைனல் பாக்ஸ் அப் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஜாப் கம்ப்ளீஷன் சொல்லிட்டு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இதை வந்து ஆப்ரேஷன் வந்து எடுத்துப்பாங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணி எடுத்துருவாங்க, டேக் ஓவர் வாங்கிடுவாங்க, ஆப்ரேஷன் வந்து டேக் ஓவர் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும், அதுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுமோ அதை பண்ண சொல்லுவாங்க. அதாவது சில டைம் வந்து ஸ்டார்ட் அப் விண்டோ ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க, இல்லை சில பிளைண்டை மட்டும் டீப்ளைண்டிங் பண்ண சொல்லுவாங்க. அது என்ன சீக்வன்ஸோ அது வந்து அஸ் பர் ஆப்ரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இதுதான் ஒரு ஷட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி பண்ணுவாங்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பு விளக்கம் ஓகேங்களா. அதாவது காலம் சொல்கிறது இதுதான், இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஒவ்வொரு மேன்வேஸ் இருக்குது இந்த படத்தில் பார்த்தீங்களா, இதுதான் காலம். இந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு மேன்வேஸ் இருக்கும். ஒவ்வொரு மேன்வேக்கிட்டையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் பர்மனன்ட் பிளாட்ஃபார்ம் வச்சுருப்பாங்க. அந்த பர்மனன்ட் பிளாட்ஃபார்ம் இல்லாமல் நம்ம ஸ்கஃபோல்டிங் வந்து ரெடி பண்ணுவோம். அந்த ஸ்கஃபோல்டிங் ரெடி பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு மேன்வேக்கும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஷட்டவுன் ஒர்க்குன்னு சொல்கிறது சாதாரண மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு கிடையாது, அங்கே ரிஸ்க் ரொம்ப அதிகம், அதே மாதிரி ஆக்சிடெண்ட்டும் அதிகமாக நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் உண்டு. அதனால் பார்த்தீங்கன்னா கம்பெனி தரக்கூடிய எஸ்ஓபி வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சிடெண்ட் வந்து இல்லாமல் ஜீரோ ஆக்சிடெண்ட்டில் நம்ம வந்து ஷட்டவுன் முடிக்க முடியும் ஓகேங்களா. இதில் வந்து ஒரு பாயிண்ட்டை நான் விட்டுட்டேன். ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் எங்கெங்கே ரிமூவ் பண்ணணுமோ ப்ரீ ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன்ஸ் இருக்கும், இன்சுலேஷன் எங்கெங்கெல்லாம் ரிமூவ் பண்ணணுமோ அந்த இன்சுலேஷனே ரிமூவ் பண்ணணும். அப்புறம் ஃபைனல் பாக்ஸ் அப் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இன்சுலேஷன் வந்து போடணும் ஓகேங்களா. இன்சுலேஷன் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்மளுடைய ஜாப் வந்து ஃபினிஷிங் ஆகும். அதாவது நம்ம வந்து பிளைண்டிங் ஆக்டிவிட்டீஸு பண்ணுறோம் பார்த்தீங்களா, பிளைண்டிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் டேக் சிஸ்டம் போட்டிருப்பாங்கன்னு சொன்னால, அதுதான் இந்த மாதிரி தான் ஃபீல்டில் வந்து டேகிங் போட்டிருப்பாங்க. அந்த டேக் அதாவது ஆப்ரேஷன் வந்து ஃபைனல் டேக் ரெட் டேக் போட்டிருந்தாங்கன்னா அது என்ன டேக் அதை கம்பெனியில் வந்து என்ன ப்ரொசீஜர் என்னென்ன டேகிங்க்கு என்னென்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து மாறும். இது ஜென்ரலாக நம்ம வந்து டேக் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். டேக் இருந்துச்சுன்னா அது என்ன டேகுன்னு சொல்லி பார்த்துட்டு அதை ஃபர்தராக ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு டேகை பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா. அதனால் டேகிங் சிஸ்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பர்மிட்டும் இதுக்கு அடுத்தால ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஓகேங்களா. ஸ்கஃபோல்டிங் வந்து மெயினான ஆக்டிவிட்டீஸு, ஸ்கஃபோல்டிங் இன்சுலேஷன் ரிமூவிங் இதில் வந்து நிறைய பார்ட்டி வந்து இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் சடவுன் சூப்பர்வைசர் வந்து இது எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணுவாங்க ஓகேங்களா. இதில் வந்து பிஎன்எம் ஆக்டிவிட்டீஸ் அதாவது மெட்டீரியலு வெஹிக்கிளு மேன் பவரு இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி மேன் பவர்ஸு எல்லாமே கோஆர்டினேட் பண்ணுறது சூப்பர்வைசர் தான் கோஆர்டினேட் பண்ணுவார். கோஆர்டினேட் பண்ணி நம்ம ஜாபையும் பக்காவாக முடிச்சுட்டு ஜீரோ ஆக்சிடெண்ட்டில் வெளியாக தான் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் ஓகேங்களா. இதுதான் ஷட்டவுன் ஆக்டிவிட்டீஸின் காலம். நம்ம இந்த தகவல் வந்து உங்களுக்கு வந்து
பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய சேனல் வந்து புது சேனல், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு டாப்பிக்கில் வந்து நம்ம வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.